Hi friends, welcome to Tasty Tips. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு டேஸ்டான சட்னிங்க. கொத்தமல்லி புதினா வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை அடிச்சிக்கவே முடியாது. இதை நம்ம இட்லி 10-20 இட்லி கூட சாப்பிட்டே இருக்கலாம். நம்ம தொட்டு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும், இந்த எண்ணெய் போதும். நம்ம லாஸ்ட்லேயும் தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு 4 மிளகாய் போட்டலாம். காரமாக இருந்துச்சுன்னா 4 போதும். காரம் இல்லைன்னா நீங்கள் 5-6 வரையும் கூட போட்டுக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நல்லா மிளகாய் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம சட்னியை அரைக்க தான் போகிறோம். அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா 2 பழுத்து தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டோடனே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை கொண்டு போய் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. அப்போ அந்தளவுக்கு வாசனை இழுக்கும் இந்த சட்னி. தக்காளியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அந்த வேகிற ஸ்டேஜ் வரும் தெரியுமா, அந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொல கொல கொலன்னெலாம் வரணுன்னுலாம் அவசியமே இல்லைங்க. இப்போ நான் வெங்காயம் கரெக்டாக வெந்துருச்சு, வெங்காயம் இந்த அளவு கரெக்டு. தக்காளி மட்டும் இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா புதினா கொத்தமல்லியை போட்டுட்டு சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம அரைக்க வேண்டியதான். இந்த சமயத்தில் ஒரு பிடி கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு செடியில் பறித்த புதினா, அது 1 கப்பு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பிடி போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்க போகிறதே இவங்க தாங்க. இதை போட்டு சும்மா ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு சுருங்கிடும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டதான். இந்த சட்னியை வந்து 10 விதமாக மாடிஃபை பண்ணி அரைக்கலாம். எப்படி அரைச்சாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் வச்சு அரைக்கலாம், தேங்காய் இல்லாமல் அரைக்கலாம், புளி வச்சு அரைக்கலாம், இஞ்சி வச்சு அரைக்கலாம். இது மாதிரி வெரைட்டிஸ் நமக்கு ஒரே நிறைய புதினா மட்டும் வச்சுருக்கலாம், நிறைய கொத்தமல்லி மட்டும் வச்சுருக்கலாம். பேசிக் பார்த்திங்கன்னா இதுதான். வரமிளகாய் பதிலாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தாங்க, எப்படி வேணாலும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஒரே மாதிரி டேஸ்ட் இல்லாமல். ஆனால் இந்த சட்னியை கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட, இட்லி சாப்பிடாதவங்க கூட 10-15 இட்லி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ரொம்ப பாருங்கள், தக்காளியெல்லாம் வதங்கியிருக்கு ஆனால் ரொம்ப தண்ணி ஆகலை. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ஆறணுன்னா அரைச்சிட்டு தாளிச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம சட்னிக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அந்த சட்னி அது வதக்கினது கொஞ்சம் ஆறிட்டுருக்கு, அதுக்கு நம்ம தாளிச்சு வச்சிட்டோம்னா அரைச்சோன்னா கொட்டிடலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து. நல்லா கடுகு வெடிக்கட்டும். தாளிக்கும் போது மட்டும் பார்த்துக்கணும், டக்குன்னு அந்த எண்ணெய்க்கு அப்படியே மேலே நெருப்பு வந்துடும். இப்போ கருவேப்பிலை போட்டுருவேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் தான் கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். லைட்டாக இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க முடிஞ்சது தாளிப்பு. சட்னி அரைச்சோன்னா மேலே கொட்டிட வேண்டியதான். நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே சட்னியை நல்லா வதக்கி வச்சு ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்தோம் இல்லையா, அவனை இப்படி மேலே போட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க டேஸ்ட்டான சூப்பரான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானே சொன்னால் அதில் வந்து ஒரு இது இல்லை. இந்த சட்னியை வச்சு 10 இட்லி இல்லைங்க 20 இட்லி கண்டிப்பாக சாப்பிடுவீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த சாஃப்ட் இட்லிக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த சாஃப்ட் இட்லிக்கும்
இந்த புதினா கொத்தம் இந்த கருவேப்பில் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வறுத்து போட்டது கருவேப்பிலை பிடிக்காத குழந்தைங்க கூட சாப்பிட வச்சாங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி போடும்போது அவ்வளோ மொறு மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே இப்போ நான் உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். செம்ம செம்ம டேஸ்ட்டுங்க, நானே சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இதோடய டேஸ்ட் உங்களுக்கு புரியும். அப்படியே அடி வயிறை கிள்ளிட்டு பசி வருது. இதை சாப்பிட சாப்பிட அப்படியே அப்படி ஒரு டேஸ்ட்டு, வாசமே வீடே வாசம், புதினா வாசம் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம செடியிலேருந்து பறித்து போட்டதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.